இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் லெவல்ஸுங்கிற எஃபெக்டை பற்றி பார்க்கலாம். லெவல்ஸுங்கிற எஃபெக்ட்னா என்னென்னா வந்து நம்மளுக்கு தேவையான இமேஜில் வந்து நம்மளுக்கு ஒரு பிரைட்னஸ் வந்து அதிகம் பண்ணணும், இல்லை பிரைட்னஸ் வந்து அதிகமாக ஏற்கனவே அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு டார்க்னஸ் அதிகம் பண்ணால் அதிகம் பண்ணிக்கலாம், இல்லை பிரைட்னஸ் அதிகம் பண்ணால் அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி அதிகம் பண்ணலாம் கம்மி பண்ணலாங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ லெவல்ஸுங்கிற எஃபெக்ட் வந்து எங்கே இருக்குன்னா, விண்டோஸில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இந்த பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம்னா, லெவல்ஸுங்கிற எஃபெக்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஐகான் பக்கத்தில் வந்து மவுஸை கொண்டு போனோம்னா லெவல்ஸுங்கிறது காட்டுது பாருங்கள், பிரைட்னஸ் காட்டுது. ஸோ பிரைட்னஸ் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடுத்ததாக பிரைட்னஸ்க்கு அடுத்து தான் லெவல்ஸுங்கிற எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த ஒரு பேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேனல் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவை எப்படி பிரைட்னஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபோட்டோ ஸ்டூடியோவில் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் பிரைட்னஸ் உங்கள் ஃபேஸில் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே பிரைட்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து டார்க் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ரைட் சைடு பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம அது மேலே வச்சு மவுஸை வச்சு அதை லெஃப்ட் சைடு இப்படி கொண்டு வந்தோம்னா பிரைட்னஸ் அதிகமாகும். ஸோ பிரைட்னஸ் அதிகமாகிறது பார்த்துக்குங்க. ஸோ அதுவே நான் இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து எனக்கு பிரைட்னஸ் வேண்டாம் டார்க்னஸ் தான் வேணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடு நம்ம வந்து மவுஸாக இந்த பாயிண்ட் மேலே வச்சு ரைட் சைடு கொண்டு போனால் அந்த ஃபோட்டோ வந்து டார்க் ஆகும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு டார்க் ஆகுது. ஸோ நம்ம இப்படி தான் ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து ஃபேஸில் இல்லை ஃபேஸில் இல்லை நமக்கு பேக்ரவுண்டே வந்து டார்க்காக வேணும் அப்படின்னா டார்க்னஸ் அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ டார்க்னஸ் கம்மி பண்ணிவிட்டு பிரைட்னஸ் அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிரைட்னஸ் ஓரளவுக்கு வைக்கிறேன், டார்க்னஸ் ஓரளவுக்கு வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம லெவல்ஸ் கொடுத்தோடனே நம்மளுக்கு லேயரில் இந்த மாதிரி இன்னொரு லேயர் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ அதே இமேஜில் நம்மளுக்கு யூஸ் அப்ளை ஆகாது, இன்னொரு புதுசாக இன்னொரு லேயரு நம்மளுக்கு அதுவே ஃபார்ம் ஆயிரும் ஃபோட்டோஷாப்பில். ஸோ இந்த ஐயை வந்து எடுத்து விட்ற பாருங்கள், இந்த ஐயை எடுத்து உடனே இது வந்து பேக்ரவுண்டு, ஒரிஜினல் பேக்ரவுண்டு, ஒரிஜினலாக இந்த இமேஜ் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ஐயை மறுபடியும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். கொடுத்தோடனே நம்ம வந்து எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணது நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நம்ம பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுவே பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணுறோன்னா நம்மளுக்கு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபோட்டோவையை மொபைலில் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோட்டோவுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, இல்லை பிரைட்னஸ் ஏற்கனவே எனக்கு அதிகமாக இருக்குது பிரைட்னஸ் வேண்டாம் அப்படின்னா டார்க்னஸ் வேணும் அப்படின்னா டார்க்னஸ் கொடுத்து பாருங்கள், உங்கள் ஃபோட்டோவை பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அன்பார்ந்த வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்காக நான் ஆரம்பித்த மிஸ்டர் ஜெயர் சேனலின் கம்ப்யூட்டர் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு எளிதாக புரியும்படியும் உபயோகமாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன். நான் உங்களுக்காக வழங்கும் ஒவ்வொரு வகுப்பு வீடியோவையும் பார்த்து கற்றுக்கொண்ட பின் அந்த வகுப்பிற்கு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த விரும்பினாலோ, என்னை ஆதரித்து ஊக்கப்படுத்த விரும்பினாலோ, உங்களால் முடிந்த அன்பளிப்பு தொகையை என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு நீங்கள் செலுத்தலாம். இந்த அன்பளிப்பானது நான் இந்த கம்ப்யூட்டர் பயிற்சி சேவையை என் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் முழு தரத்துடன் தொடர்ந்து நடத்தவும் நம்முடைய சேனலின் வளர்ச்சிக்காகவும் மிகவும் உபயோகமாக இருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.